நமக்கெல்லாருக்கும் தெரியும், ஆப்ரஹாம் லிங்கன் அப்படிங்கிற ஒரு மாபெரும் தலைவர் அமெரிக்காவின் அதிபராக இருந்தவர். மிகப்பெரிய போராட்டங்களின் பிறகு அந்த தேசத்தின் தலைவனாக உயர்ந்தவர் அந்த ஆப்ரஹாம் லிங்கன் உலக புகழ் பெற்ற ஒரு கடிதத்தை எழுதுகிறார். யாருக்கு தெரியுமா? தன்னுடைய மகனுடைய ஆசிரியருக்கு எழுதுகிறார். அன்பிற்கினிய ஆசிரியர் அவர்களுக்கு மரியாதை கலந்த வணக்கங்கள். என்னுடைய மகனை, என்னுடைய சிறிய மகனை நான் உங்களிடம் ஒப்படைத்திருக்கிறேன். தயவு செய்து எவ்வளவு கற்றுக் கொடுக்க முடியுமோ அவ்வளவையும் அவனுக்கு கற்றுக் கொடுங்கள். இந்த உலகம் மிகப்பெரியது என்கிற உணர்வை அவனுக்கு ஏற்படுத்துங்கள். புத்தகங்கள் தான் அறிவின் வாயில் என்று அவனுக்கு சொல்லிக் கொடுங்கள். மொட்டை மாடியில் இருந்து நிலாவின் வசீகரத்தை அனுபவிப்பதற்கு அவனுக்கு கற்றுக் கொடுங்கள். தூய்மையான காற்று, பிராணவாயு எப்படி உடலை சீர் செய்கிறது என்று அவனுக்கு சொல்லிக் கொடுங்கள். விளையாட்டின் போது தோற்பதையும் ஜெயிப்பதையும் சமமாக எடுத்துக்கொள்ளும் பாங்கை அவனுக்கு கற்றுக் கொடுங்கள். ஏமாற்றி விட்டு ஜெயிப்பதை விட நேர்மையாக இருந்து தோற்பதுதான் வாழ்க்கையின் வெற்றி என்று அவனுக்கு கற்றுக் கொடுங்கள். என்னுடைய மகன் மிகவும் நல்லவன்.